ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் சுபீஸ் ஆல் அபவுட் ஹெல்த் சேனல். நாளைக்கு தீபாவளி பண்டிகை. அனைவருக்கும் இனிய தீபத்திருநாள் வாழ்த்துக்கள். தீபாவளினால் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொரிகடல, நெய், சீனி இதை வச்சு இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். அரைக்கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதே அளவு சீனி எடுத்துக்கணும். ஒன்று ரெண்டு ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா திரித்து எடுத்துக்கணும். அரைக்கப் பொட்டுக்கடலைக்கு கால் கப் நெய் எடுத்து லேசாக உருக்கிக்கணும். நெய் நல்லா உருகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சுருக்கணும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கணும். உருக்கி வச்சுருக்க நெய்யையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். நெய்யோட சூடு குறைஞ்சி கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆகும்போது மாவையும் நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கரண்டியோடைய பின்பக்கத்தை வச்சு அதை தேய்ச்சி விடணும். ஸ்மூத்தாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் செட் ஆகிறதுக்காக வைக்கணும். அது செட் ஆகிட்ருக்க நேரத்தில் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் எடுத்து அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கணும், கருக விட வேண்டாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்ச அந்த மாவை எடுத்து அதை பீஸ் போட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் பீஸ் போட்டுக்கலாம். நான் ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டிருக்கேன். இதில் ஆல்ரெடி நெய்யெல்லாம் இருக்கிறதுனால அது அடியில் ஒட்டாமல் ஸ்மூத்தாக பீசஸ் வந்துடும். இந்த பீசஸ் எல்லாம் உடையாமல் பத்திரமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தனித்தனியாக இந்த பீசஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பை ஒவ்வொரு பீஸ் மேலேயும் வைக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், அதை ஒவ்வொரு பர்பி மேலேயும் வைக்கும்போது இன்னும் ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல சுவையான பொட்டுக்கடலை பர்ஃபியை ரொம்ப எளிதாக வீட்டிலே பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவும் இதை செஞ்சிடலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ, பை பை.